இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ட்ராயிங் ஃபைலை எப்படி பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக நான் ஒரு சாம்பிள் ட்ராயிங் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த ட்ராயிங்கை எப்படி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னா, இதுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா, டேரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணியும் நம்மளால் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ண முடியும். இல்லைன்னு சொன்னால் நம்ம கண்ட்ரோல் பி கிளிக் பண்ணி பிரிண்டிங் ஆப்ஷனில் போய் கூட நம்மளால் ட்ராயிங்கை பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த ரெண்டு ஆப்ஷனில் எது பெஸ்ட்டுன்னா, நம்ம பிரிண்டிங் ஆப்ஷன் போய் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு, சரிங்களா? ஏன்னு சொன்னால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, இது டேரெக்டாக இந்த ட்ராயிங்கை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு ஆட்டோகேட் சிம்பிள் தெரியுதுங்களா, அந்த ஆட்டோகேட் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் எக்ஸ்போர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சரிங்களா? அந்த ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ட்ராயிங் டைப் வேணுமோ, என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட்டை கிளிக் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு பிடிஎஃப் வேணும், ஸோ பிடிஎஃப்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும், சேவ் அஸ் பிடிஎஃப்னு வரும். உங்களுக்கு எந்த இடத்துல அந்த பிடிஎஃப் வந்து சேவ் பண்ணுமோ அதில் சேவ் கொடுத்துருங்க, நேம் கொடுத்து சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபைல் வந்து ஸ்டோர் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஸ்டோர் ஆகும், சரிங்களா? உங்களோட ஹோல் ஷீட், உங்கள் ஷீட் வந்து எவ்வளோ டைமென்ஷனுக்கு நீங்கள் ஃபிட் பண்ணீங்களோ அதே டைமென்ஷனுக்கு தான் உங்களோட பிடிஎஃப் கன்வெர்ட் ஆகும். ஸோ இதை வந்து திரும்ப நம்ம ஜூம் பண்ணோம்னு சொன்னால் நமக்கு குவாலிட்டி வந்துட்டு கம்மியாகும், தென் நம்மளால் ப்ரிண்ட்டு கொடுக்க முடியாது. ஸோ இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, ப்ரிண்டிங் ஆப்ஷன் கொடுக்கலாம், சரிங்களா? ப்ரிண்டிங் ஆப்ஷன் மீன்ஸ் கண்ட்ரோல் பி கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி பிளாட்டிங் வரும். அந்த பிளாட்டிங்கில் இந்த இடத்த பிரிண்டர் பிளாட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நேம்னு இருக்கிறத நன்னு இருக்கும், சரிங்களா? அதாவது ஒருவேளை நீங்கள் பிரிண்டரை கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பிரிண்டர் நேம் வரும். ஸோ அதில் போனீங்கன்னு சொன்னால் ட்ராயிங் டு பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பேப்பர் சைஸ் இருக்கும், நீங்கள் சப்போஸ் இந்த பேப்பர் சைஸே ஓகேனா விட்டுருங்க, இல்லைன்னா நம்ம ஐஎஸ்ஓ பேப்பர் சைஸ்க்கு மாற்றோன்னா அந்த பேப்பர் சைஸ்க்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இந்த இடத்த பிளாட் ஏரியான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, வாட் டு பிளாட் அப்படின்னா, டிஸ்பிளே எக்ஸ்டென்ஸ் லிமிட்ஸ் விண்டோ நாலு ஆப்ஷன் இருக்கும், அதில் விண்டோ கிளிக் பண்ணுங்கள். விண்டோ கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த ட்ராயிங் வேணுமோ அந்த ட்ராயிங்கை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செலக்ட் பண்ணி சென்டர் ஆஃப் தி பிளாட் கொடுத்துருங்க, ப்ரிவியூ பாருங்கள். ஜஸ்ட் நம்மளோட ட்ராயிங் மட்டும் இருக்கும், இல்லை எனக்கு இந்த மாதிரி வேணாம், இந்த இடத்துல நிறைய கேப் இருக்குது அப்படின்னு சொன்னால் எஸ்கேப் கொடுங்க. எஸ்கேப் கொடுத்தீங்கன்னு சொன்னால் திரும்பவும் அதே பாக்ஸ்குள்ளே போயிடும். இந்த ஆப்ஷனுக்கு பார்த்தீங்களா, ட்ராயிங் ஓரியன்டேஷன்னு அந்த ஆப்ஷனில் போர்ட்ரைட் மாற்றிக்கோங்க, போர்ட்ரைட் மாற்றி ப்ரிவியூ பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ட்ராயிங் நீட்டாக செட் ஆயிரும். திரும்ப எஸ்கேப் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்து என்ன நேமில் சேவ் ஆகுறது அப்படின்னு சொல்லி கேட்கும், உங்களுக்கு என்ன நேமோ அதை டைப் பண்ணி சேவ் கொடுத்துருங்க, உங்கள் ட்ராயிங் சேவ் ஆயிரும், சரிங்களா? ஸோ இதை விட வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட எக்ஸ்போர்ட்டை விட இந்த நீங்கள் பிளாட்டிங் ஆப்ஷனில் போய் சேவ் பண்ணுறது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா? இதுதான் ட்ராயிங் டு பிடிஎஃப். இதே மாதிரி நீங்கள் இந்த ட்ராயிங்கும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். திரும்பவும் நான் பண்ணுறேன், கண்ட்ரோல் பி, பிளாட்டிங் ஆப்ஷன் வரும், அதில் நேம் பிரிண்டர் ஆர் பிளாட்டரில் போய் ட்ராயிங் டு பிடிஎஃப் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பிளாட் ஏரியா ஆர் பேப்பர் சைஸ் மாற்றினா மாற்றிக்கோங்க, ஆர் பிளாட் ஏரியாவில் விண்டோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எந்த ட்ராயிங் வேணுமோ அந்த ட்ராயிங்கை செலக்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி சென்டர் ஆஃப் தி பிளாட், போர்ட்ரைட் வேணுன்னா போர்ட்ரைட் ஆர் லேண்ட்ஸ்கேப் வேணால் லேண்ட்ஸ்கேப் கொடுத்து ரிவ்யூ பாருங்கள். உங்களுக்கு ஓகே அப்படின்னா எஸ்கேப் கொடுங்க, திரும்பவும் அதே பாக்ஸ்குள்ளே போகும், ஓகே கொடுத்து சேவ் கொடுத்துருங்க. சாரி, ஏற்கனவே அந்த ஃபைல் நேம் இருக்குன்னா திருப்பி வந்துருச்சு, உங்கள் ஃபைல் நேம் வேணால் மாற்றிடுங்க, சேவ், தென் உங்கள் ட்ராயிங் சேவ் ஆயிரும், சரிங்களா? எவ்வளோதான் சிம்பிள், சரிங்களா? எக்ஸ்போர்ட்டை விட நீங்கள் பிளாட்டிங் ஆப்ஷனில் போய் உங்களோட ட்ராயிங்கை பிடிஎஃபாக ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கண்ட்ரோல் பின் கிளிக் பண்ணி தென் அதில் இருக்கக்கூடிய பிளாட்டிங் ஆப்ஷனில் ட்ராயிங் டு பிடிஎஃப் செலக்ட் பண்ணுங்கள். தென் பேப்பர் சைஸ் மாற்றினா பேப்பர் சைஸ் மாற்றிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு அதில் விண்டோஸ்ன்னு கிளிக் பண்ணுங்கள். விண்டோ கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த ட்ராயிங் வேணுமோ அந்த ட்ராயிங்கை பாக்ஸ் மாதிரி செலக்ட் பண்ணி சென்டர் ஆஃப் தி பிளாட் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராயிங்லேருந்து பிடிஎஃப்க்கு கன்வெர்ட் ஆயிரும், சரிங்களா? ஸோ சிம்பிள், நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.